அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தர்பியா வகுப்பிலே முஆலஜத்துல் கல்ப் என்கின்ற தலைப்பில், அதாவது ஒரு முஃமின் உள்ளத்தை சரி செய்வதற்கான போராட்டம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில நாம் ஞாபகப்படுத்தி கொண்ட, நாம் தெரிந்த, நாம் அறிந்த விஷயங்களிலிருந்து ஒரு கோர்வையாக ஒரு சில விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஒரு அறிவியல் பறந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிப்பதற்கும் கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் தலைக்கு மேலான செய்திகள் எம்மை சுற்றி, எமது மொபைல் ஃபோன்களாக இருக்கலாம், நம்ம யாரோட பேசுகின்றவர்களாக இருக்கலாம், எல்லாரும் ஏதோ ஒன்றை அதாவது கேள்விப்பட்டு வாசித்து, அன்றாடம் சம்பந்தம் உள்ள சம்பந்தம் இல்லாத என்று எல்லா செய்திகளும் ஒரு மிகைத்து போன ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எது சரி என்று சொல்லப்படுகிறதோ அதே பிழை என்று சொல்லப்படக்கூடிய சேம் டைமில், காலையில் ஒருத்தர் சரி என்றார், ஈவினிங்கில் சந்தித்து அவர் பிழை என்றார், அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு அதே சம அளவில் வாழ்க்கை வசதிகள் அதிகரித்து அதே அளவில் வேலைப்பழுக்களும் அதாவது அதே அளவில் அதிகரித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வேலைகள் அதிகம், நேரமும் அதிகம், வேலைகள் அதிகம், அதுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் மகரிபு வரைக்கும் இருந்து பேசுகிறதுக்கான நேரமும் இருக்குது. இன்றையுடைய காலகட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான வேலைப்பழுக்கும் அதிகமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைப்பதற்கு முன்னால் பல நாட்கள் வேகமாக என்ன செய்து வருகின்றன, கடந்து விடுகின்றன அப்படி என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு 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 பயணத்தில், ஒரு பிஸியான ஒரு வேலைப்பழுவான மாற்றங்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முஆலஜத்துல் கல்ப் இருக்குது, அதாவது உள்ளத்தை வந்து நமது கட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இருக்குது. அது ஒரு முஃமினுக்கு சாதாரணமானதல்ல, மற்றவர்களுக்கு ஓகேண்டா, அவங்க இந்த ட்ரெண்டில் அவங்க இதயத்தை விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு அழுத்தம், இதுக்கு பேர் அலை, வினைதா ஒரு ஒரு மௌஜா ஷைத்தானியா, ஒரு ஷைத்தானுடைய அலைவேகம் தான் இது. இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அலை வந்து அடிக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க இதயத்தையும் அதோடு என்ன செஞ்சுருவாங்க, விட்டு விடுவார்கள். அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது, இதயத்தையும் விட்டு விடுவார்கள் அப்படி என்று சொன்னால். இப்போ உங்களோட கையில் ஒரு மைக்கை தந்து, ஸ்பீக்கரையும் தந்து, கேட்குறதுக்கு 1000 பேரையும் தந்து, பேசாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேசாமல் இருக்கேதுமா, இயலாது. வாட்ஸ்அப்பில் மைக்கை தந்திக்கிறான், குரூப்பில் 1000 பேர் இருக்கிறான், சரியா, நம்மளால் பேசாமல் இருக்கேல்மான்னு கேட்டால் அது ஒரு பெரிய சோதனை. அது அது எது வந்தாலும் மைக்கை அழுத்தத்தான் என்ன செய்யும், சொல்லும், வணங்கிட்டா மைக்கை அழுத்தத்தான் சொல்லும், அந்த அவசரமாக பேசத்தான் சொல்லும் என்றது கல்பு. அதோடு நீங்கள் விடாமல் இருக்கிறது ஒரு போராட்டம், கல்பு வந்து அதோடு விடாமல் இருக்கிற ஒரு ஈமான் உள்ளவனுக்கு அதை பழக்கப்படுத்திய பின்னால் நமக்கேனென்று சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த 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 காலத்துடைய இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களோட கல்பை வந்து நம்ம அதில் விட்டு விடுவோம். இது மாத்திரமல்ல, செய்தி தகவல்களுடைய இந்த மிக அதாவது அந்த அதிகப்படியான இந்த திரட்சி இதே, அதுவும் நம்மளை என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் நம்மளை படித்தவனாக அடுத்தவர்கள்ட்ட காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உளப்போக்கை உண்டாக்கிடும். ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க, ஜப்பான் செய்தி தெரியும், கொரியா செய்தி தெரியும், வட அமெரிக்காட செய்தி தெரியும், தென் அமெரிக்காட செய்தி தெரியும், ஒன்றும் நீங்கள் தேடி போனதில்லை, அதுவாக உங்களை என்ன செய்யுது, தேடி வந்து உங்களை மிகச்சி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் ரெண்டு செய்தி தெரிந்தவராக காட்டுவதற்கான எல்லா மீடியாவும் உங்களை கையில் என்ன செய்யுது இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவராக அடக்கிட்டு வாழ்கிறது இருக்குது, அது அவ்வளோ பெரிய போராட்டம். அதாவது இதை இதை என்ன சொல்கிறதுண்டா, ஒரு நஃப்ஸ் உங்களோட உள்ளம் வந்து பின்னால் எல்லாவற்றுக்கும் பின்னால் போகக்கூடிய போராட்டத்துக்கான எல்லாம் தயார் நிலைக்கு, உங்களை சுற்றி எல்லாம் தயார் நிலைக்கு. இது ஒரு புறம், இதுக்கு பேர் ஹுப்பு துஹூர், அதாவது நம்மளை நாங்களே அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்குது. இது முதல் பாதிப்பு எதுக்கு, இஹ்லாஸுக்கு. இஹ்லாஸ் இஸ்லாத்துடைய என்ன அத்திவாரம், நீங்கள் உலகத்தையே அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்து விட்டு அத்திவாரம் உடஞ்சதுன்னு வைங்களேன், அல்லாஹோட பார்வையில் எந்த
பெருமானமும் இல்லை. எந்த பெருமானமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இல்லை. ஏனென்றால் இந்த தீனை பொறுத்த வரைக்கும் இந்த தீனை வெற்றியோங்க செய்வதென்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கடமை. அவன் யாரை வைத்தோ செய்யத்தான் போகிறான். எங்களை தேர்ந்தெடுத்து சோதிக்கிறான், எங்களை தேர்ந்தெடுத்து ஈமான்ல சோதிக்கிறான். நம்ம வந்து சரி வரல என்றால் அல்லாஹு தஆலா அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருவர் என்ன செய்வான், போடுவான். அப்போ நம்ம அதாவது என்ன மன்னன், அதாவது மன்னன் லக்க வலா மன்னன் அலைக், அதாவது மன்னன் லக்க என்று சொன்னால் நான் உனக்கு செய்த அருள் அல்ல, நீ எனக்கு செய்த அருள் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்ட பகுதியில் இந்த மீடியாக்கள் என்றது உங்களது அதாவது வாழ்க்கையுடைய எல்லா விதமான இஹ்லாஸையும் தகர்ப்பதற்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உங்களோட கையில் தந்துட்டு நீங்கள் கட்டுப்பாடாக ஒரு மூமின் வாழ்றது பெரிய அஜிர். முதலாவது நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது நான் பாவம் செய்யலைன்னு மட்டுமல்ல, நான் நன்மை செஞ்சுட்டிருக்கிறேன், நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை சுற்றி எல்லாமே தயார், எல்லாமே தயார்ன்றதை விளங்கப்படுத்தலாம். அவ்வளோ மனத்தியாளங்களும் அவ்வளோ தயார் நிலையில் இருக்கு. மாநாடு கூட்டி செலவழித்து ஒரு பகுதியை செய்கிறோம், அது எதனால் செய்கிறோம் என்றால் ஒரு ஈமானிய ஒன்று கூடலும் வரக்கத்தும் இருக்கிறதுனால. ஆனால் அது செய்ய வேண்டிய வேலையை ஒரு பட்டன் என்ன செஞ்சிருது, இன்றைக்கு செய்ய முடிந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இது போராட்டம். இந்த போராட்டம் எங்கே பேத்து டச் ஆகும்னா இஸ்லாத்துடைய அச்சாணியான இஹ்லாஸுக்கு என்ன செய்யும், அது கொண்டு போய் பாதிக்கும். அதனால தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா ஒரு துவால சொல்றாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் அஸ்தக்ஃபிருக், நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நான் எதையெல்லாம் உன்முகத்துக்காக செய்தேன் என்று நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேனோ அந்த அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் நீ அறிந்தது என் உள்ளத்தில் கலந்திருக்கிறது. வகது ஹாலத்தஹும் ஆலிம், நீ அறிந்தது எனது உள்ளத்திலே கலந்திருக்கிறது. ஆனால் நான் எப்படி அதை வந்து அன்னி ஜாம்து அன்னி ஃபால்து ஹுலி வஜஹிக், உனக்காகவே நான் செய்தேன் என்று தான் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் ஃபக்கத் அலிம்த அன்னஹு ஹாலத்த, அதாவது அன்னஹு ஹாலத்தஹு மா அலிம்த், நீ அறிந்தது எனக்கு கலந்திருக்கிறது என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிற. என்ன கலந்திருக்கேன், என்ன கலந்திருக்கிறது, இன்னொருவருக்காக, ஒரு பொருளாதாரத்துக்காக, யாருக்காகவோ, யாருடைய திருப்திக்காகவோ, யாருடைய சின்ன ஒரு பகுதி அதில் என்ன செய்யும், அந்த இஹ்லாஸ் இதில் பகுதியில் எரிக்கும். அதை நீ அறிந்திருக்கிற. அப்படிப்பட்ட எல்லா அந்த முடிவுகளிலிருந்தும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். எங்களை துவால என்ன சொல்லும், அல்லாஹும் மஃபர்லிமா கத்தம் தூண்டு சொல்கிறதுல நான் அழிந்தவைகள் நான் நீ அறிந்த, நான் அறியாமல் நீ அறிந்தவைகள் அப்படின்னு என்ன செய்யுது, வாரதை பார்க்குறோம். இந்த போராட்டம் அதாவது ஒரு மும்மினுடைய இன்றைய காலத்தில் தனியாக யோசித்து இதை எப்படியெல்லாம் ஒரு மூமின் கையாள முடியும், அதனுடைய சட்டங்கள் என்ன, இந்த மீடியாக்களுடைய விஷயத்தில் வந்து ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் அது பாதிக்கிறது, எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் கோடிக்கணக்காக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது, எப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் அது என்ன செய்கிறது உங்களோட தலையில் சுமத்துகிறது என்று நம்ம தெரிய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாவம் செய்வ, நீங்கள் இருந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அத்தனையும் தயார். அப்போ தான் அந்த முஆலஜத்துல் கல்ப்ன்றது ஒரு காலகட்டத்தில் சலஃபுகள் அடைந்த போராட்டத்தை விட பல கோடி மடங்கான போராட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ரெண்டாவது பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாவங்களுக்கான எல்லா விதமான சின்னதில் இருந்து பெரியதிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் உங்களோட தயாராக இருக்குது. தயாராக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யாருமே வேண்டாம். ஒரு காலத்தில் உஸ்லா, ஒரு நல்ல ஒரு மூமினுக்கு, படித்தவருக்கும் ஆபிதுக்கும் ஆலிமுக்கும் உஸ்லா தனிமை சிறந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதாவது தனிமேண்டு போயிட்டாலும், தனி இருக்கிறது தான், தனிமைன்னு போயிட்டாலும் முழு உலகமும் கையில் இருக்குது. முழு உலகமும் என்ன செய்கிறது, கையில் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துலேருந்து அத்தனை பாவங்களை செய்வதற்குமான எல்லா விதமான நிலைகளும் அங்கே தயாரானது. இசை கேட்கலாம், ஆபாசம் பார்க்கலாம், மற்றவர்களை பற்றிய புறம் கோல் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்களை உள்ளங்களிலே என்ன செய்யலாம், அப்பொழுதே என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். நம்ம இன்னொருவரை பற்றி அதாவது அவரை அவரை கருவறுக்க, அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நிலையிலிருந்து அவரை இல்லாமலாக்க அத்தனை விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். நல்லவர்களை பற்றிய புறம் என்ன செய்யலாம், நம்ம எல்லா விதமான நிலையும் தயார். இன்னும் சொல்ல போனால் இருந்த இடத்துலேருந்தே குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம். இருந்த இடத்துல நீங்கள் உலகத்தில் எங்கே மக்கால் இருந்தாலும் சரி குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம், தலாக்கும் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்பில் தலாக்கு நடக்குது இப்போ, சரியா, தலாக்கும் பண்ணிடலாம். எங்கே போய்க்கு நிலைமை, அப்போது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு தலாக்கண்டு சொல்லி ஒரு பட்டனை நெசிக்கி தலாக்கண்டு சொல்லி அவர் சொல்கிறேன்னா தலாக்கு, அது என்ன தலாக்கில் போய் முடியுது. அப்போது அன்றைய காலம் எங்கே, இன்றைய காலம் எங்கே, ஒரு மூமின் முஆலஜத்துல் விதியத்துடைய போராட்டம்ன்ற சும்மா நம்ம லேசான ஒரு நிலையில் என்னது அது இல்லை, எங்களை சூழ நின்று கொண்டிருப்பதை பார்க்குறேன். மூன்றாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையுடைய பாரம்,
வாழ்க்கையுடைய அந்த பாரம் இருக்கிறதே, இது நம்மளை சுற்றி உள்ளத்துடைய அந்த கட்டுக்கோப்பை ஒட்டச்சி கொண்டு போகின்ற அமைப்பில் இது என்ன செய்கிறது, வாழ்க்கையுடைய பாரம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் இன்றைய காலத்துடைய வேகம் என்ன செய்கின்றன காரணமாக இருந்து கொண்டிருக்கு. வாழ்க்கையுடைய பாரம்டா என்ன, ஒரு காலத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு உதவி தேடணும்னா அவருக்கு ஒரு மாதம் போகும், லெட்டர் வரணும், லெட்டர் போகணும், விளங்கிட்டா அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணணும், திருப்பி இன்னொரு லெட்டர் வரணும், அவ்வளோ இல்லை இவ்வளவு இந்த அப்போ இதற்கு ஒரு 3 மாதம் ஆகிரும், இதுக்கு ஒரு 3 சம்பளம் வந்துடும், நீங்கள் ரெடியாயிருவீங்க. இப்போ அப்படி இல்லை, காலையில் போட்டால் ஈவினிங்கில் என்ன செய்யணும், அதை விடுங்க காலையில் போட்டு லுகரில் என்ன செஞ்சிடணும், அது நடந்துடணும், நடக்காட்டி குடும்ப பகமே நடக்கலைன்னா இருந்து கொண்டும் தாரா இல்லை. எப்போ மெசேஜ் போட்டாய், அந்த ஊரில் காலையில் மெசேஜ் போட்டேன், இங்கே இன்னும் காலையே ஆகலை, அதுக்குள்ளே சண்டை விளங்கிட்டா. அந்த அளவுக்கான வேகம் எந்த இப்போ, அதாவது பாரத்துடைய நிலைமை என்ன, கணவன் மனைவி வைக்கிறாங்க, நீங்கள் ஆன்லைன் வந்துட்டு போய்க்கிறீங்க, ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணலை, சண்டை வருதா இல்லையா, எப்படி வருது, இது எந்த காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம், பாரம். அதாவது நான் சொல்ல வரேன்னா குடும்ப பாரம், உதவி தேடுதலாக இருந்தாலும், நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும், நீங்கள் சுமக்கக்கூடிய பணத்துடைய அந்த செலரியுடைய செலவுகளாக இருந்தாலும், ஒரு செகண்ட் அடுத்தடுத்த செகண்டில் எல்லாமே ரெடி ஆகிடுது. அதனால் ஒரு காலத்தில் ஒருவர் ஒரு வெளிநாட்டில் உழைக்கிற சந்தர்ப்பத்தில் அவற்ற ஒரு 4 பேர் உதவி கேட்டுக்கிறாங்கடா, இன்றைக்கு 40 பேர் கேட்கறதுக்குரிய எல்லா ரூட்டும் ரெடி, இவன் 4 நிமிஷத்தில் காலி பண்ணுறதுக்குரிய டிரான்சாக்ஷனும் ரெடி, செஞ்சாகணும் இல்லாட்டி குடும்ப பகமை, இல்லாட்டி பிளவு, சச்சரவு, சண்டை, இவ்வளோ வந்து முடிஞ்சிடுது. அப்போ அன்றைய காலம் போல் இன்றைய காலத்துடைய சூழ்நிலைகள் ஒரு மூமின் பார்க்கலாமா, அப்போ இது வந்து ஒரு பாரமான ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கார். இவைகள் 3 ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தாலும், 4 ஒரு மூமினுடைய முக்கியமான சப்ஜெக்டாக எங்களுக்கு எது சொல்லுது, ஹம்முல் மூமின் வந்து எப்பொழுதும் எப்படி இருக்குமெண்டா, அல்லாஹ்வோடு என்ற தொடர்பு எப்படி இருக்கீங்கன்னா, சரியாக இருக்கிறனா, பிழையாக இருக்கிறனா, இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறனா, சரியான முறையில் நடந்து கொள்கிறனா, இந்த மாதிரியான ஒரு போராட்டம் அவனுக்கு இருந்து கொண்டு இருக்கும். அதுக்காக நேரம் செலவழிப்பதற்கான சூழ்நிலையை அப்படியே எதனை செஞ்சுட்டு இல்லாமலாக்கி விட்டது. யார் எந்த அளவுக்கு ஒரு மூமின் இப்போ இருக்கிறான்னு சொன்னால், யான் நஃப்ஸி, என்னை பாதுகாத்துக்கின்ற போதும் மற்றவர்களை பற்றி யோசிப்பதற்குரிய நிலையில் இல்லை. ஆனால் ஒரு ஈமான் உள்ள ஒரு மூமினாக இருக்கக்கூடிய எவருமே அப்படி இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய என்ன பிறப்பிலிருந்து என்ன கிடக்கைகளில் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனுடைய சிந்தனைகள் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். எங்கிருந்து நினச்சி பாருங்க, நீங்கள் எங்கிருந்து அவனுடைய சிந்தனை போட்டிருக்கீங்கன்னா, சூரா யாசினை நம்ம படி, கொல்லப்படுறான், கொல்லப்பட்ட உடனேயே அவருக்கு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லப்படுது. அவர் முதலாக சொன்ன வார்த்தை என்ன, யாலை த கௌமி யாலமுன், என்ற சமுதாயத்தினர்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா, இறைவன் எப்படி என்னை சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு அறிந்து கொள்ளக்கூடாதா, யாரை பற்றிய கவலை இது, அவருடைய சமூகத்தை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி, அவர் வாழ்ந்த இடத்தை பற்றிய கவலையை உடனே அவர் என்ன செய்கிறார், யாலைத்த கௌமி யாலமுன், என் சமுதாயத்தினர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதான்னு என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார். இது இந்த உணர்வை பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு மூமினுக்கு மரணத்துக்கு பின்னால் இருந்து என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மூமியினுடைய அதிகமான கவலைகள் அவனை பற்றி இருக்கணும், நான் எப்படி இருக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி, அதுக்கு பெரும் போராட்டமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த 3-4 விஷயங்கள். ஆனால் இதைத்தான் நம்ம ஈமான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ என்னடா இது, ஈமான் தான், ஒரு ஈமானிய போராட்டம் தான், ஆனால் தவிர்ப்பதற்கான போராட்டம், இருக்க வேண்டிய போராட்டம் இந்த பகுதி. ஆனால் பெரும் போராட்டம் எதில் செலவழிஞ்சிட்டு தெரியுமா, இந்த 3-4 விஷயத்தில் தான் பெரும் போராட்டங்கள் செலவழிச்சிட்டு, நான் இந்த பாவத்திலையும் தப்பிட்டேன், அந்த சுமையிலையும் தப்பிட்டேன், இதுலேருந்து தப்பிட்டேன், அதில் தான் நம்ம அதிகமாக இருக்கும். பாருங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மரணப்படுக்கை இருக்கிறான், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்குறாங்க உள்ளுக்கு வாரத்துக்கு. இப்போ ஆயிஷாரெல்லாம் சொன்னாங்க அவருக்கு அனுமதிக்க வேண்டாம். ஒரு ஒரு மூமினுடைய சிந்தனையை பாருங்கள். இப்போ நம்ம மரணப்படுக்கையில் இருக்கிறோம், இப்போ நமக்கு ரீசன் வழங்குதில் தானே, அனுமதிக்க வேண்டாம்னு எதுக்காக இப்னு அப்பாஸ் எல்லாம் வானான்னு சொன்னாங்கன்னு அவசரமாக ஒரு இது போகும். பாருங்கள், ஒரு மூமினுடைய கவலை எப்படி இருக்கணும்டா, இதுக்காக இருக்கும்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு வேகமாக வருதில்லை, சொன்ன பின்னால்தான் நமக்கு என்ன செய்யும் வரும். இதே சண்டை சச்சரவு வைங்களே, ஏதோ இப்போ கூட எங்களுக்கு என்ன வருது, ஏதோ பகமை இருந்தீங்க யாருக்கு, இப்னு அப்பாஸ் அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் ஏதோ ஒரு பகம், அந்த வரலாற்றில் அன்றைக்கு சிப்பின் ஜமலெல்லாம் இருந்தது தானே, அதில் ஏதாவது ஒன்று பகம், அப்படித்தான் நம்மளை இது போகுதே தவிர, ஹம்முல் மூமினாக ஒரு மூமினுடைய உலக கவலைக்கு தான் அவளை வந்து சேருதே தவிர, மார்க்க கவலையாக என்ன செய்யதில்லை, அது வந்து சேருதில்லை. அப்போ இப்னு அப்பாஸ் நாங்கள் அனுமதி கேட்குறான், அனுமதி கேட்ட உடனே அனுமதிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. எதன் காரணமாக அனுமதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதில் செய்தி வருது அப்படின்னு சொன்னால், அவர் உள்ள நுழைஞ்சாருன்னா என்னை வந்து பாராட்டுவார், ஏன்னா அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, என்னை பாராட்டுவார், என்னை பாராட்டுகின்ற தகுதியில் நான் இல்லை, இப்போ அந்த தகுதியில் நான் இல்லை, அவங்க ஜமல் யுத்தத்தை நினைக்கிறாங்க, அவங்க
ஜமல் யுத்தத்தை நினைக்கிறாங்க, நான் பாராட்டுகின்ற தகுதியில் இல்லை. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுக்காரர், அதனால் அவரை என்ன செய்யணும், நீங்கள் விட்டுறணும் அப்படின்னே விட்டுறாங்க. வந்த உடனே இப்னு அப்பாஸ்னா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பமான நிலையில் மரணித்தவங்க நீங்கள் என் இதைத்தான் வெறுக்கிறாங்க. யார்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. சும்மா நினச்சி பாருங்க, இங்கே இன்றைக்கு உலகத்தில் ஃபேமஸ் ஆகிக்கிற ஒரு அரபு நாட்டு ஷேகோத்தர் நீங்கள் மரணப்படுக்கையில் வீட்டு வாசலுக்கு வந்துக்கிறான்னு வைங்களேன், அதுதான் நம்மளோட மே சாகிற நேரத்திலே ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆகணும்னு தான் நினைப்பான். வந்து வந்துட்டான் கதவை தட்டுக்கிறார், இப்படி தான் ஷேக் சாலி அல் ஃபௌசான் அவர்கள் வீட்டுக்கு வந்துக்கிறாங்கன்னு அவ்வளோதான். உங்களோட சக்கராத்து அன்றைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது மனிதனுடைய அந்த மைண்டு செட்டுடைய வேகத்தை நீங்கள் நினச்சி பாருங்க பாப்போம். தவிர்க்கேலுமா நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன அந்த நிமிஷத்தில் அல்லாவோடு உள்ள தகுதி அன்றைக்கு நினைப்பீங்களா? அல்லாவோடு உள்ள கண்ணியத்துடைய போராட்டத்தை நினைப்பீங்களா? அல்லாஹ் என்னை எப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க போறான்னு நினைப்பீங்களா? ஊருக்கு ஒரு நல்ல செய்தியோட மௌத்தா போறேன்னு நினைக்கிறீங்களா? நல்ல செய்தியோட மௌத்தா போறேன்னு தானே சிந்தனை வருது. அதுக்கு ஒரு சைத்தான ஒரு விஷயம் கொண்டு வந்து சேர்ப்பான், நல்ல மக்கள் உன்னை தேடி வந்திருக்கிறாங்க, நல்ல மக்களுடைய பாராட்ட வந்திருக்கிறாங்க, ஒரு நல்ல மக்களுடைய துவாவோட மரணம் எப்படி அது நீங்க நினைச்சு பாருங்க. அது இதனால எனக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த மரணத்தோட ஊரே நம்மளே பேச போகுது, ஊரே நம்மளே தூக்க போகுது. இது அல்லாஹ்வுக்கு ஒரு கோபத்துக்குரிய செயலாக மாறுமனு பயமும் நமக்கு வருதா? வரல. இந்த மூணு தான் காரணம். இந்த நான் சொன்னேன், இந்த ஹம்முல் முக்மின் வந்து எதில் இருக்குதோ அதில் வராமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பேசிக்கே ஆகிட்டு தலையில் பதிஞ்சிட்டு அடிதான் அடிப்படை அப்படின்ட்டு. இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் நாங்கள் வரப்போகிறாங்க, ஆயிஷா நான் சொல்கிறாங்க இல்லை அனுப்ப வேணாம், பாராட்டுவார், பாராட்டிட்டான் போயிட்டார். இதைத்தான் நான் பயந்தேன்னு ஆயிஷாலாம் சொன்னான். ஆனால் மௌத்தாகிறத ஒரு வசியத்து பண்ணாங்க. இதில் நினச்சி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர், உமரதாவோட கபர், அபுபக்கரான கபர் இருக்குது, அந்த இடத்துல இன்னொரு கபர் அடக்கிறதுக்கு இடம் இருக்கு. அந்த ஹுஜுரா ஷரீஃபால மூணு பேர் இல்லை, நாலாவது ஒருத்தர் அடக்கலாம் அந்த இடத்துல. அந்த இடம் எம்டியாக இருக்குது. அந்த இடத்துல ஆயிஷா ரதியல்லாஹுடைய அறை தானே அது, ஆயிஷா ரதியல்லாஹு அறை. அது என்னதான் வந்து அதாவது விற்கப்பட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அடக்கிறது கேட்கறதுக்கான உரிமை என்ன செய்யுது அவங்களுக்கு உண்டு. ஆயிஷா ரலாங்க சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஸ்பெஷலாக எந்த இடத்துலையும் அடக்கி விட வேண்டாம், என்னை பக்கையில் கொண்டு போய் என்ன செய்யுங்க அடக்குங்க, நான் தூய்மைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக அப்படின்றான். அதை ஸ்பெஷலாக கண்டா இது ஆயிஷாவோட கபரு அப்படின்ற ஒரு தூய்மையான ஒரு அடையாளம் எனக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் என்பதற்காக என்ன இந்த இதிலே என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம்னு ஆயிஷா சொன்னதாக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தியில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமினுடைய இந்த ஹம்மு பாருங்கள். மறுமை நாள் ஒரு மனிதன் மரணித்த பின்னால் அவனோட உள்ளத்தில் அதுதான் இருக்குது. மௌத்தாகிற நேரத்திலையும் தன்னை பற்றியான அந்த சிந்தனை தான் ஒரு மூமினுக்கு இருக்கணும். இந்த போராட்டம் அவனுக்கு அதாவது பருவ வயதிலிருந்து சிந்திக்க தெரிஞ்ச காலத்திலிருந்து அவன்கிட்ட உள்ள ஒரு ஈமானிய போராட்டம். எங்கள் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு ஈமான் குறைந்தவருக்கும் அதிகமானவருக்கும் அந்த போராட்டம் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. ஆனால் அந்த போராட்டம் எந்த வகையில் சைத்தான் வழி நடத்தி போவான் தெரியுமா? சைத்தானை விட ஒரு பொறுமையாளரை பார்க்கலாமா? சைத்தானை விட பொறுமையாளர்னு உங்களுக்கு என்ன செய்யலாது, பார்க்க முடியாது. நம்மளோட 60 வருஷம் நிற்கிறானே, விளங்கிட்டா, இவனை எப்படியாவது நரகப்படி குழிக்குள்ளே கொண்டு போயிடுவன்றதுக்காக வேண்டி ஒரு 60 வருஷம் பயணிக்கிறான். கடைசியில் ஒரு செகண்ட் அவனோட கிடைக்காதான்ட்டு, கடைசியில் ஒரு செகண்ட் கிடைக்காதுன்னு. சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லாவுடைய அழகான ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய பாவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பாரமே இல்லை. என்னுடைய பாவங்கள் இருக்கு தானே, அது எனக்கு பாரமே இல்லை. எதை நினைச்சா தெரியுமா? என் ஈமானை பாதுகாக்கிறத நினைச்சா, எனக்கு ஈமானை பாதுகாக்கிறத நினைச்சா என் பாவங்கள் எனக்கு ஒரு பாரமே இல்லை. என்ன காரணம் என்ற, இன்னி அஹாஃபு அன் உஸ்லப ஈமானி, என் ஈமான் பறிபோவதை நினைச்சுதான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தால் எல்லாம் மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் இங்கே ஈமான் பாதுகாப்பு இல்லை. ஈமானில் வந்து நம்ம அல்லாஹ் பற்றி என்ன நினைக்கிறோம், தூதரை பற்றி என்ன நினைக்கிறோம், சமுதாயத்தை பற்றி நினைக்கிறோம், ஒரு சோதனை ஒன்று வந்தால், ஒரு சோதனை என்று வந்தால் எங்களோட நிலைமை எப்படி இருக்கும், இந்த போராட்டம் இருக்குதே இதை நினச்சி தான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் சுஃபியான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், நீங்கள் பயப்படுங்கள், மூன்று விஷயத்தை பயப்படுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கோபப்படுகின்ற மூன்று இடங்களை பயப்படுத்து அதை பயப்படுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதில் நீங்கள் குறைவைத்த நிலையில் அவன் உங்களை பார்க்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதில் குறை வைத்த நிலையில் உங்களை அவன் பார்க்கக்கூடாது. அதே போல் அல்லாஹுத்தால உங்களுக்கு எதை தந்தானோ, உங்களோட பங்கெடு உலகத்தில் எதை தந்துட்டானோ அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை பார்க்கக்கூடாது. அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை பார்க்க, உங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு கிஸ்மத்து பண்ணிட்டானா, அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை என்ன செய்யக்கூடாது,
அல்லாஹ் உத்தர பார்க்கக்கூடாது. நீ பார்த்தீங்கன்னா எந்த நிமிஷமும் யா அல்லாஹ் நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறேன் என்றது இயற்கையாக உங்களோட உள்ளத்தில் இருந்து என்ன செய்யணும், ஊறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஈமானிய ஊற்றாக அதை என்ன செய்யணும். மூணாவது என்னடா, அல்லாஹ்ட்ட உண்டை கேட்குறீங்க உலகத்தில், கேட்டு கேட்டு அது கிடைக்கல, அந்த நேரத்தில் இவ்வளோ கேட்டு அல்லாஹ் தரலையேண்ட கோப நிலையிலும் திருப்தியற்ற நிலையும் அல்லாஹ் உங்களை என்ன செய்யக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. இதெல்லாம் எதை தூக்கிடும், ஈமானம் எடுத்துடும். இங்கே பாவத்தை பயந்துக்கிட்டு அந்த பக்கத்தில் இது ஈமானே என்ன செஞ்சிடும், எடுத்து விடும். அதைத்தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன்னு சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது வந்து இப்போ பாருங்க, இந்த செய்தி ஒரு முஃமின் முஆலஜத்துல் கல்ப், தன்னுடைய உள்ளத்தை ஒரு போராட்டத்துக்குள்ளே வைத்து கொண்டு போகக்கூடிய இந்த போராட்டம் இருக்க, இது நிறைய பேர் ஒரு தீர்வை காணும்னு நினைக்கிறாங்க. இதில் தீர்வுனா இந்தையிலிருந்து ஒரு சஹாபி லெவலில் நமக்கு போகலாம் இருக்குது, ஒரு தாபியின் லெவலில் நமக்கு போகலாம் இருக்குது. கடைசி வரைக்கும் சஹாபிக்கே அது கிடைக்கல. யாரும் கிடைக்கல, சஹாபிக்கே அது கிடைக்கல. இதில் எப்படி இருக்கணும்னா, போராட்டத்தில் தோல்வி அடையாமல், போராட்டத்துடைய வீரியம் குறையாமல், நாளுக்கு நாள் நான் கொஞ்சம் என்ன செய்யணும், கூடுதலான ஒரு நிலையில் இருக்கணும் என்ற சிந்தனையை தவிர வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதை இந்த இந்த ஹம்முல் வாழுகின்ற, அதாவது ஒரு மரணத்துக்கு பின்னாலும் ஒரு மூமினுடைய சிந்தனை அது, வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் ஒரு மூமினுடைய சிந்தனை அது, இது ஒரு மனித அதாவது மரணப்படுக்கைக்கு முன்னாலும் இந்த சிந்தனை அதாக இருக்கணும். சுபஹானல்லாஹ், சில அதாவது ஒரு நூலுடைய தொகுப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அறிஞர்களுடைய அந்த சிந்தனையும் போக்கும் அவங்கள்ட்ட எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு, ஹம் அதாவது ஒரு மூமினுடைய ஹம்மாக அது இருந்திருக்கேன்னு சொல்றதுக்கு, தேடி போய் பார்க்க நினைத்த நேரத்தில் மரண நேரத்தில் சந்தித்த உலமாக்கல் அப்படி என்று சொல்லி ஒரு நூல். என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு ஹதீதை கேட்கணும்னு போறாங்க, ஃபஸ்தக்பலஹு ஜனாசத்து, அவருடைய ஜனாசாவ அவர் என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். முஹம்மது இப்னு அஹியா துஹுலி அதாவது இந்த பசராவுக்குள்ள போறாரு, யாரை சந்திக்கணும், யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான சந்திக்கணும் போறாரு, ஜனாசா என்ன தூக்கிட்டு போறாங்க, அவருடைய ஜனாசா தூக்கிட்டு போறாரு. அதே போல இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல் ஃபுதைலி இப்னியால சந்திக்கணும்னு சொல்லி கூஃபாக்கு போறாரு, ஜனாசா வருது. சரியா, இது அதாவது ஒரு முஃமினானவர்களுடைய சிந்தனைகள்ல பதியப்பட்டு அவங்க அதுக்காக பட்ட கவலை, அதுக்காக அந்த ஜனாசால அழுத அழுகை, இது வருது. நம்மோட சிந்தனை தலைகீழா இருக்கு, நம்ம மௌத்தாவுக்குள்ள ஃபுதைலி இப்னியால் வந்துடணும் விளங்கிட்டா, நம்ம மௌத்தாகிற நேரத்தில் நம்மளை சந்திப்பதற்கு யார் வரணும், இது அதாவது எண்ணங்களோட தலைகீழான ஆர்வங்களும் எங்களுக்கு இதை ஏற்படுத்தினது எது தெரியுமா, இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த வேகமான பயணத்துடைய அந்த பாதிப்பு தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறது, சேர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த நம்ம ஒரு அதாவது இதுக்கு பேர் என்னன்னா முஆலஜத்துல் கல்ப்னு சொல்லுவாங்க, நம்ம முஹாசபத்து நஃப்ஸ்னு சொல்லுவோமே, முஹாசபத்து நஃப்ஸ்ன்றா இறைவனோடு நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், எது நடந்து கொள்கிறோம்ன்றது, அதுக்கான போராட்டம் இருக்குதே அதுக்கு பேர் முஆலஜா. விளங்கிட்டா, அதுக்கான நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அது எப்படியெல்லாம் நம்ம இதயத்தை என்ன செய்கிறோம், சரி செய்து கொள்கிறோம், எப்படியெல்லாம் அந்த இதயத்தை நாம் பண்படுத்திக் கொள்கிறோம் என்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்துக்கு பேர் தானே என்ன இது. இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் மாட்டா, வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களும் இருக்குன்னு புரிந்து கொள்ளோம் மாட்டா. அடுத்த கட்டம் என்னென்னா, எப்படி எப்படியெல்லாம் ஒரு மூமினுடைய அதாவது இந்த போராட்டத்துடைய வகையை ஆறுதல் படுத்தி கொள்ள, சரியான கோணத்தில் நடந்து கொள்ள எப்படி எப்படியெல்லாம் சலவுகளுடைய வழிமுறை இருந்ததுன்னு பாருங்க. ஒரு சில உதாரணங்களை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன், எப்படியெல்லாம் ஒரு மூமின் வந்து இந்த விஷயத்தில் ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும், தனது உள்ளத்தை பண்படுத்திக் கொள்றதுக்கான அடிப்படையாக எது என்ன செய்ய வேண்டும், அவன் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான சில அதாவது சலவுகள் நடப்பித்து கொண்டு சில முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முத்தாய்ப்பாக ஒரு உதாரணத்தை பாருங்க, அதாவது நம்ம சிந்திக்கின்ற கோணம், நம்ம சிந்திக்கின்ற இடம், நம்ம சிந்திக்கின்ற பாங்கு, இதெல்லாத்தையும் படிப்பதற்காகத்தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு துறையில் மூணு விதமான தலைப்புகள் எப்பயுமே இருக்கும். அந்த பண்பாட்டு மஜிலிசுகள் அதை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒன்று சொல்லுவாங்க மவாஇதுகள் அப்படின்னு சொல்லி, மவாஇதுகள் சொன்னால் உபதேசங்கள், இதுக்கென அவங்கள்ட்ட நிறைய நல்ல மஜிலிசுகள் இருக்கும். மவாயுதன்னா அவங்களோட உள்ளத்தை பண்படுத்துறதுக்காக மட்டுமே அந்த உபதேசங்கள் இருக்கும். அதில் சட்டத்துறைகள் பேசுகிறதோ விளங்கிட்டா மற்ற விஷயங்கள் பேசுகிறதோ அல்லாமல் உபதேசங்கள். இதை வந்து தனிப்பட்டவர்கள் விரும்பினார்கள், பெரியவங்க விரும்பினாங்க, மன்னர்கள் விரும்பினார்கள், எத்தனையோ மக்கள் விரும்பினாங்க. இதனால தான் ஒவ்வொரு புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம் வந்து இந்த மவாயுதுக்கு ஒத்த வார்த்தையாக ரகாயிக் அப்படின்னு ஒரு பாடம் போடுவாங்க, அதாவது உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள். புகாரியில் இருக்குது, முஸ்லீம் பல கிரந்தங்கள்ல இருக்குது, ரகாயிக்கண்டா உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள். இது அவங்க கையாண்ட ஒரு முறை, எதுக்கு எங்களோட கல்பை வந்து முஆலஜா பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, ஏனென்றால் எப்பொழுதுமே கல்பு வந்து சிந்தனையை வெற்றி, நஃப்ஸு வந்து சிந்தனையை வெற்றி பெறும். சிந்தனை நஃப்ஸை வெற்றி பெறது குறவு, நஃப்ஸு தான் சிந்தனை என்ன செய்யும் வெற்றி பெறும். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சிந்தனையாளராக இருந்தாலும் நஃப்ஸு வந்து ஒரு ஷரகோடு இருக்கும், ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு வேகத்தோடு இருக்கும். சிந்தனை அப்படியே அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும், சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும்,
அதாவது அந்த ஒரு சூழ்நிலை வரும் வரைக்கும் அப்போதான் நம்ம அறிவில் என்ன செஞ்சிட்டோம், மிஸ் ஆகிட்டோம்னு விளங்க. அப்போ நஃப்ஸுக்கும் அறிவுக்குமான போராட்டத்தில் எங்களோட உள்ளத்தை நெகிழ்வுபடுத்தணும். ஏன்னா இது ஒரு வேகமாக தான் இருக்கு. நெகிழ்வுபடுத்தணும்டா இந்த மவாஇத்கள் ரகாஇத்கள். அதை நம்மளோட காலத்தில் எப்படி சொல்கிறோம்னா தர்பியா உரைகள் வழங்கிட்டா. இந்த தர்பியா உரைகள், இந்த தர்பியா உரைகளில் இப்போ நம்முடைய பேச்சும் விளக்கங்கள் என்பதை தாண்டி இந்த ரகாயுக்களை வாசித்தோம்டா. எது அன்றைய கால அறிஞர்களுடைய இந்த ரகாயுக்கள், இந்த மவாஇத்கள், உபதேசங்களை வாசித்தோம்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு உணர்வோடு நம்ம வெளியே போவோம். இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அவங்க அணுகின முறைகளை அதை எப்படி அணுகிறாங்கன்னு சொல்லி சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்குறாங்க முன்னாள் உங்கள்கிட்ட. நீங்கள் ஒரு இப்போ அதாவது நான் ஒரு அவர் சொன்ன உதாரணம்லாம் வேறொரு உதாரணம் சொல்கிறோம். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் செய்கிற மேலிடத்தை பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குற ஒருத்தர் இருக்கிற பக்கத்தில் எம்ப்ளாய் பேசுவோம், ஏதாவது அவன் வைக்கிறான் பேசாதேன்றோம், எப்படி சொல்லுவோம், வைக்கிறான் பேசாத போகிறவ பேசுவோம், அப்படி என்ன காரணம் கொண்டு போய் சேர்த்துருவாண்டு. உங்களோட செய்திகள் அனைத்தையும் அல்லாவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் நம்ம பேசுகிறோம். நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம்ன்றோம். இது சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். இது மனசில் எப்படி போய் பதியுது, அந்த சொல்லுகின்ற விதம் நம்ம இதை தெரிஞ்சுதான் இருக்கிறோம். மலக்குமார்கள் எங்களுடைய செய்திகளை இறைவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அதை பதிய வைக்கிற முறை வந்து என்ன தெரியுமா, உபதேசம். அது பதிய வைக்கிற முறை வந்து உபதேசம். இந்த உபதேச உணர்வுகள் வந்து உள்ளத்தில் திறக்காத சிந்தனைகளை எல்லாம் தான் என்ன செய்யும், திறந்துவிடும். திறக்காத சிந்தனைகள் எல்லாம் திறந்துவிடும். இப்போ அபு அம்ரு இப்னுல் அலா என்ற ஒரு அறிஞர் ஒரு உபதேசம் சொல்றாரு, மவாஇத் என்று சொல்றது அதில் சில நம்ம அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய வழிகாட்டல்களையும் உள்ளடக்கி இருக்கும். அவர் சொல்றாரு, குன்மினல் கரீமி அலா ஹதரின் இதா அஹந்தஹு, சங்கையான உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டான், உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள். கண்ணியமாக உன்னையோட நடந்தவனை அல்லது உன்னை சங்கைப்படுத்தியவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிக கவனமாக என்ன செய், இருந்து கொள். வமினல் லஹீமி இதா அக்ரம்த, இழிந்த நிலையில நடக்கக்கூடியவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள். நினைச்சு பாருங்க, நம்ம சிந்திக்கிற கோணமா இது என்ன, அதாவது கண்ணியமானவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிகவும் கவனமாக இருந்து கொள், இழிந்த நடத்தை உள்ளவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் அப்போ கவனமாக இருந்து கொள். ஏண்டா என்றைக்கு அவனாலதான் உனக்கு என்ன அழிவா இருக்கும், நீ அவனை வச்ச இடம் ஏண்டா அவனுக்கு வைக்காத இடத்த நீ கொடுத்துட்டாய், அதை விட அவன் விரும்ப மாட்டான், அதை என்ன செய்ய மாட்டான், எந்த ஒரு காலத்திலும் அதை விட விரும்ப மாட்டான். அப்படி என்றா நீ அவனை இறக்க வேண்டிய இடத்துல அவன் தான் ஏறி நிற்பான், அந்த இடம் உனக்கு என்ன செய்யும், ஒரு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி என்றார். அது மாத்திரமல்ல, வமினல் ஆக்கலி இதை அஹரஜ்தவும், சிந்தனையோடு நல்லா இருக்கக்கூடியவனை சங்கடப்படுத்தி விட்டாலும் கவனமாயிரு, ஏன்னா அவனோட சிந்தனை அவனை என்ன செஞ்சிடும், அதாவது உன்னை தாக்கிவிடும். வமினல் அஹமக்கு இதா ரஹ்மத் ரஹீம் தகும், மடையனாக இருக்கிறவனுக்கு நீ கருணை காட்டிட்டேன்னா கவனமாக இருந்து கொள், மடையனாக இருக்கக்கூடியவனுக்கு கருணை காட்டி விட்டால் கவனமாக இருந்து கொள். வமினல் ஃபாஜிரி இதை ஆஷர்த்தவு, கெட்டவனு விளங்கி நீ பழகிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செஞ்சிரு, மிகவும் கவனமாக இருந்து கொள். வலைச மினல் அதப் அன் துஜீபம் அல்லா எஸ்அலு, உனக்கு கேட்காதவனுக்கு பதில் சொல்றது அதப் அல்ல, உன்ட்ட கேட்கவே இல்லை பாஞ்சு கொடுத்து பதில் சொல்லிடுது விளங்கிட்டா, இது வந்து என்னது அதவே கிடையாது. அவ் இது வந்து இன்றைக்கு நீங்கள் வெறுமனே நேரடியாக எதை யோசிச்சு வந்த காலத்தில் எடுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் 1000 பேர் இருப்பான், பாஞ்சு விழுந்து எல்லா கேள்விக்கும் ஒருத்தர் தான் பதில் சொல்லி கேட்டிப்பார், எதை போட்டாலும் வந்து என்ன செஞ்சிருவாங்க பதில சொல்லிடுவாங்க, தெரிஞ்சு தெரியாது அது செஞ்சதில்ல பதில் விளங்கிட்டா. ஏன்னு உணர்த்த கேட்கப்படாத இல்லாதத நீ என்ன செய்யாத, பதில் சொல்வது ஒழுக்கம் கிடையாது. அவ் துஹத்திதம் அல்லா யூன்சி துலக், உங்களுக்கு செவிமடுக்காதவனோடு பேசுவதும் அதபல்ல. இப்போது இது ஒரு உபதேசமான இடத்துல கிடைக்குமா, சும்மா ஒரு ஜென்ரலான இடத்துல கிடைக்குமா, நம்ம உள்ளத்தை சரி செஞ்சு கொள்றது. இதை மட்டும் நம்ம சரி செஞ்ச பண்ணுவீங்களே, நிறைய புறம் பேச மாட்டோம், கோல் பேச மாட்டோம், கெட்டவர்களோட பழகிறதுக்கான அந்த சந்தர்ப்பங்களை விலகிக்கொள்வோம், யாரோட எப்படி டீல் பண்ணணும் என்ற ஒரு மன உணர்வு என்ன செய்யும் கேட்டு, இதெல்லாமே இதில் வருமெண்டா மவா உபதேசங்கள் அதபு என்ற பகுதியில் என்ன செஞ்சிடும் வந்துடும். இதை ரக்காய்க்கன் அந்த காலத்தில் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், தர்பியா வகுப்புகள் அல்லது ஈமானிய அமர்வுகள் என்ற அடிப்படையில் நம்ம சொல்றோம். இது அதிகரிக்கப்படணும் இன்றைய காலத்தில், இன்றைய காலத்தில் அதிகரிக்கப்படும். இன்னொரு வார்த்தையில் அவங்க கையாண்டாங்க என்னென்னா ஜுஹுத், ஜுஹுத் என்ற வார்த்தையில் நிறைய கையாண்டு. அதனால் இஸ்லாமிய துறையில் வந்து உலகப்பற்றின்மை என்ற தொகுப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 மேலே என்ன செய்யுது, அந்த மாதிரியான நூல்கள் தனியாக ஜுஹுத், ஜுஹுதுனா உலகப்பற்றின்மை அப்படின்றது. சுஃபியான தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அதாவது ஜுஹுதி என்று சொன்னால் லைஸ ஜுஹுதுல் மால், லைஸ ஜுஹுதுல் யத், கையில் இருக்கிறத விட்டு விடுவதோ சொத்தை விட்டு விடுவதோ அல்ல, ஜுஹுதுல் கல், உள்ளத்தில் அந்த பற்றின்மை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதிகமாக உலகத்தை விமர்சிப்பவன் அதிகமாக உலகத்தை விரும்புவன் சொன்னாங்க. எப்படி
அதிகமாக உலகத்தை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறான் தானே, அவன் தான் அதிகமாக உலகத்தை விரும்பிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மரியாதை கிடையாது, வரட்டும் போகட்டும் இதே தான் அவன் டெய்லி பேசிக்கிட்டு சரியா. இந்த மாதிரி அவர்களுக்கு உலகம் பெரிய தலையில் இருக்கின்ற அர்த்தம். ஏன் அதனால தான் அடிக்கடி விமர்சிச்சிருக்கிறான், இது பெரிய சுமையாக இருக்கின்றதுனால தான். யார்கிட்ட கேட்டாலும் இந்த உலகத்தில் என்ன பிரயோசனம், நம்ம வாழ்ந்து என்ன செய்ய, என்ன கோட்டை குத்தலை கட்டி என்ன தான் பிரயோசனம், அவனுக்கு கோட்டை குத்தலை கட்டுற ஆசை அதிகம். அதனால் எல்லார்ட்டையும் கோட்டை குத்தலத்தை விமர்சிக்கிறது, அதை விமர்சிக்கிறது, இதை விமர்சிக்கிறது அவன்கிட்ட பெரிய ஹெவியாக இருக்குது. இந்த உண்மையான பற்றுள்ள சும்மா இருந்திருப்பான் பற்றுட்டவன், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டேன். அவனுக்கு அது பெருசாகவே இல்லை. இவன் இதை போட்டு ஏன் இவ்வளோ அலட்டிக்கல்றான்னு சொன்னால், இது ஒரு அறிஞருடைய கூற்று, பிஸ்ரல் ஹாஃபியர் நினைக்கிறான். ஐமவுல்லா, நீ யார் அதிகமாக உலகத்தை தம்மு பண்ணுறானோ அவன் அதிகமாக என்ன செய்கிறான், உலகத்தை பாராட்டி கொண்டிருக்கிறான், விரும்பி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லு. இதே மாதிரி தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள்லாம் சொல்கிறான். இதெல்லாம் ஜுஹூதில் வரக்கூடிய விஷயம். மன் தம்ம நஃப்ஸஹு அமாமன் நாஸ் ஃபக்கத் மதஹ, மக்களுக்கு முன்னால் தன்னை விமர்சித்து கொண்டவர் மக்களுக்கு முன்னால் தன்னை புகழ்ந்து கொண்டார். மக்களுக்கு முன்னால் எனக்கு இந்த மற்றவனுக்கு போய் இது இருக்கு, அதெல்லாம் நமக்கு பெரிய ஆசைகளெல்லாம் எனக்கு என்ன இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தது போதுமான. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களோட பழகிறது அவ்வளோ ஒன்று. இது வந்து உன்னையே வந்து நீ ஏதாவது என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, என்னகிட்ட நிறைய குறைகள் இருக்குது, யாரோடையும் எனது பேசுகிறடா கூட சரியாக இது வராது, நான் அதை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு வைங்களேன், என்ன செய்ய, நமக்கும் புறம் பேசப்படத்தான் செய்யுது, அதிகமாக இப்படியே பேசிட்டிருக்கிறாரண்டா. அப்படியே ஒரு இஹ்லாஸான ஒரு மனுஷன் அடிக்கடி தன்னை பாவத்தை பற்றி என்ன செய்கிறாரு, யோசிச்சு கண்டுகிறாரு, எந்த சிந்தனையை உருவாக்குறாரா இல்லையா. இதை இமாம் இப்னு தைமியா அல் கிபிர் அல் முத்தஹஃபித் என்றார், பணிவான பெருமை என்றார். என்ன சொல்கிறாரு, பணிவான பெருமை, மக்களோடு மக்களாக கலந்து வாழக்கூடிய பெருமை. பெருமை உள்ளவனை லேசாக விளங்கிடு, இந்த பெருமை உள்ளவனை கண்டுபிடிக்கிறது மிச்சம் என்ன கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நபர்கள் அதாவது இதை வந்து நம்ம விளங்கிட்டோம்டா செய்வோம், அதுக்கு பிறகு இதை வந்து விளங்கிட்டோம்டா நம்ம செய்வோமா, அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இல்லையா. இதை விளங்க வேண்டிய இடம் உலகப்பற்றின்மை என்ற பாபு அஸ்ஸுஹுத். விளங்கிட்டா, இந்த ஸுஹுதை பற்றி ஆரம்ப கட்டங்களில் அறிஞர்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான எண்ண கிடக்கைகளை பற்றி பேசுகிறத விரும்பலை. என்ன காரணம்ன்றா, அவங்க நல்ல பற்றோடு இருந்தாங்க, இது அதிகமான சிந்தனைகளை கொண்டு வந்து மனசை இதாக்கிருமோடு. ஆனால் பிற்காலத்தில் அதை என்ன செஞ்சுட்டு டெவலப் ஆகி வந்துட்டு, காரணம் தேவைகள் என்ன செஞ்சன அதில் வந்தன, அதில் நிலை அதான் ஹாரிஸ் அல் முஹாசிபின் ஒரு அறிஞர் தான் இதில் அதிகமாக கூடுதலாக இந்த ஹத்தராத் வஸ்வாசுகளை கவனம் எடுத்தவர். அப்போ நினைத்து பாருங்கள், ஜுஹுத் என்ன பகுதி, அடுத்த என்ன பகுதி, அல் வரா. ஜுஹுதெண்டா நமக்கு உலகப்பற்றின்மை, உலகப்பற்றின்மைண்டா நம்ம விரும்ப வேண்டிய இடத்துல விரும்பாமல் இருக்கிறது. வர என்றால் நம்ம ஹலால் என்று உண்ட விளங்கியும் நமக்கு கிடைச்சியும் அதில் கொஞ்சத்தை தவிர்த்துடுறது. ஹலால என்ன செஞ்சிடுறது, கொஞ்சத்தை தவிர்த்துடுறது, அதில் ஹராம் கலந்துருவோ அல்லது அதில் நான் தவறுக்கு போய் வேணுமா அல்லது நான் அதுக்கு பிழைக்கு என்ன செஞ்சிடறேன் போய் விடுவேணும் என்று இந்த சிந்தனை போக்கு வருது. இதன் காரணமாக என்ன செய்கிறது, அதாவது இதனால தான் பல இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் காண வரியான் ஜாஹிதன் என்ற வார்த்தை வரும். உலகப்பற்றின்மையுடையவராகவும் அதே போல் ஜாகிதாகவும் அதாவது பேணுதலுடையவராகவும் இருந்தார் என்ற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ முக்கியமான ஒரு இடம் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த மாலஜத்துல் கல்புக்குரிய பகுதிகளை எடுக்கிறது. இதில் ஒரு தவறான ஒரு அமைப்பு தான் சூஃபித்துவ வழிகேடு. இதை செய்ய பேத்து செய்தான் பாருங்க பாபா, நீ எந்த ட்ரெக்கில் வந்தாலும் சரி அங்கே ஒரு ரூட்டை என்ன செய்வான், ஜாயின் பண்ணிடுவான். விளையுதா, நல்லா பேசிருப்பேன். இது என்ன நோக்கம், நம்முடைய உள்ளத்தை மாலஜத்துள் கல்வை எப்படி நம்ம செய்து கொள்றோம்னா இடம் அந்த இடத்துல ஒரு ட்ரெக்கனை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இதுவும் நல்லதுதான் என்ன அதுக்குள்ளால கொண்டு போய் சூஃபித்துவ வழிகேடு. அது என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அவங்கன்னு சொன்னால், சட்டைகளை பிச்சுக்கிறது. ஒரு சகோதரர் சொல்கிறாரு, என்ன நான் இந்த பணிவை உருவாக்குறதுக்காக வேண்டியே இந்த பிஞ்ச கிழிஞ்ச சட்டைகள் இருக்கு அதெல்லாம் உடுத்துட்டே பஸ்ஸில் போவேன், இதுக்கு பணிவை உருவாக்காமிக்கலுமே என்னட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா. சரியா, இவனும் மறுறதையெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டரைக்கா தொழுவிட்டிக்கிறாரு, தொழுது முடிஞ்சு சொல்கிறாரு, நேற்று தொழுகிறதுக்கு நான் என்னது மறந்துட்டேன் அதான் தொழுதேன், அப்போ இப்போ எனக்கு சொல்ல வரீங்களான்னு கேட்டார். அவர் நேற்று தொழ நே வளமையாக தொழுகிறத இப்போ சொல்ல வரீங்களான்னு கேட்டார். இப்போ மறந்து இல்லாமல் நேற்று தொழுத ரெண்டரை காத்தை நான் மறந்துட்டேன் என்று என்னது சொல்கிறது. இது என்னடா, நம்மளை பற்றி தான் உலகமே நினச்சிக்கிட்டே இருக்கிறது, ஒருத்தர் அவரை பற்றி நினச்சிக்காது. ஆனால் இவன் மைண்டில் எப்படி இருக்கு வேண்டா, என்னை பற்றி நினைக்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி. ரெண்டரை கா தொழுதாலும் சரி, வித்திரு தொழுதாலும் சரி, ஜமாத்துக்கு போனாலும் சரி, ஃபஜருக்கு ஜமாத்துக்கு முதலாக நாளாக போகிறான்னு வைங்களேன், ஊரே நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இங்கே ஃபஜருக்கு வரத்தை அப்படின்ட்டு ஒரு இவனுக்கு ஃபஜர் அல்லாவுக்கு அண்டி தொழுகிறானா எதுன்ட்டு இல்லை. சலாம் கொடுக்கறது இந்த வரி ஃபுல்லாக எல்லாரும் விளங்குற அளவுக்கு சலாம் கொடுக்குறது, யார் யார் வரலேன்னு பார்க்க. சரியா, அப்போது இதை விட இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை விட நம்மளை இதோட இது எதால் வருது,
நம்மளுடைய உள்ளத்தை ஒரு தவறான வழிகேட்டின் பாலுதல் அவர். இதனால தான் சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கடா, இந்த சுகுதில, இந்த வரால, இந்த மவாயில், ரகாயிக்குகள், இந்த உபதேச பகுதிகளில் சைத்தானுடைய வழிகேட்டை உடைக்கணும் என்பதற்காக, சைத்தானுடைய வழிகேட்ட பகுதியில் உடைக்கணும், அதையும் சுகுதோடு சேர்த்து பேசிக்கிறாங்க. அதையும் சுகுதோடு பேசிப்பே ஹசனுல் பசர் ரஹமுல்லா அவர்கள், அதாவது ரயீஸ் உசாஹிதீன் சொல்லலாம், உலகப்பட்டின்மையை அதை சொன்ன இந்த கல்ப முஆலஜா பண்ணக்கூடிய பகுதியை சொன்ன அறிஞர்களில் மிக லீடரான ஒருத்தர். அவருக்கு பக்கத்து இந்த ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ட்ரிங்க்ஸ் வருது, நல்ல ட்ரிங்க்ஸ் வரும், அவர் வந்து குடிக்கல அப்படின்றார். என்னதுங்க என்றார், இது மாதிரியான விஷயங்கள் அவர் உண்மையாக தான் சொல்கிறாரு, இது மாதிரியான விஷயங்களில் நான் கூடுதலாக என்ன மனசை ஆர்வத்தை கொடுக்க அமைக்கிறேன். அப்போ ஹசனுல் பசரி சொல்கிறார், அவர் ஹசனுல் பசர் ரஹமுல்லா வந்து இப்படி அட்வைஸ் பண்ணலை, நானே இதில் பெரிய ஆள், நீ என்னட்டே வந்து இப்படி சொல்கிறியான்னு அந்த போச்செல்லாம் சரியா, அந்த அடிப்படையில் அவர் சொல்லலை. அவருக்கு படித்து கொடுக்குறார், அவருக்கு அந்த இடத்துல சுகுதை படித்து கொடுக்குறாரு. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டார். ஆ, இதைவிட பெருமணியான தண்ணி, நீங்கள் குடிக்கிற ட்ரிங்க் இருக்கு தானே, இதை உங்களுக்கு தவிர்த்துடலாம், தண்ணி என்ன செய்யலாது தவிர்க்கலை, அதை டெய்லி குடிக்கிறீங்க தானே, இதையும் குடிக்கிறது ஒரு பிரச்சனையே என்ன இல்லை, இதெல்லாம் சுகுதன்றது, இதெல்லாம் சுகுதன்றது. நீ ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதில் ஆசை இருந்து கொண்டே அதை விலகி விடுவது. சாப்பிட்டு கண்டிக்கிறீங்க, ஒரு இடத்தோட போதுமென்று நினைக்கிறது, நினைச்சு பாரு, சோறு உதாரணம் நம்மட சுகுதுக்கு, சாப்பிட்டு கண்டிக்கிறோம், ஆர்வம் இருக்கிற சத்தக்க போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று எழும்புறது, அந்த பயிற்சி உங்களுக்கு இருந்தா அதுக்கு பேர் தான் என்ன, சுகுத். இதை முழுசா அனுபவிக்காம இருக்கிறதல்ல சுகுத். எங்களோடு சில மக்கள் இருக்கிறார்கள், சலகுகள் சொல்றாங்க, எல்லாரும் உண்டாவது உட்காருவாங்க, கையை எடுக்கின்றவர்களில் அவர் கடைசியானவராக இருப்பார், சாப்பிட்டவர்களில் அவர் குறைவானவராக இருப்பார். நினைச்சு பாருங்க, சாப்பிட்டவர்ல அவர் குறைவானவராக இருப்பாரு, கையை எடுக்கிறவங்கள அவர் கடைசியானவர். இது ஏன் இப்படி சொன்னாங்கடா, உண்ட சுகுத் எதுக்கு இருக்கணும்னா அல்லாவுக்கு அறிக்கணும், இல்லாட்டி இந்த சுகுத் என்ன சப்ஜெக்ட்னு கேட்குறேன், இல்லாட்டி இந்த சுகுத் வந்து எதுக்கு பிரயோசனமாக போகும், சைத்தானுடைய வழி. சாப்பிடுகின்றவர்களில் அவர் கொஞ்சமாக சாப்பிட்ருப்பாரு, எடுக்கின்றவர்கள் அவர் கடைசி நபராக என்ன செஞ்சிருப்பார், கை எடுத்திருப்பார். ஆனால் நம்மள உள்ளவங்களுக்கு அந்த சுகுதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருப்போம்டா, பொதுவாக எனக்கு சாப்பாட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லை சரியா, ஏண்டா இது என்ன, யார் கேட்டால் அவங்களோட வரலாறு தரிஜுமாவில் எழுத போகிறாங்க, யாருக்கா பிரயோசனமாக வரப்போகுதா, ஆனால் ஒன்டடாக வந்து அவங்கள பற்றி விளக்கங்களை சொல்லுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு சரியா. இதெல்லாம் எதனால ஏண்டா, அனானியர், நாங்கள் அல்பானால் ஒரு தடவை பேசின அனானியத்தனா, தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த தன்மையுடைய விளைவு அவரை பற்றி பேசினதாகவே நினைக்கிறது, யாருக்கும் சத்தம் போட்டியுமே இவரை கேட்ட மாதிரி தான் என்ன தெரிவிப்பான், இவர்கள் தான் இந்த மாதிரி ஆகலை. இது இல்லாமலாக்கொண்டு இப்ரூல் ஜோஸ் இதெல்லாம் தொகுத்து எழுதின நூல் தான் தல்பீசு இபிலிஸ், இபிலிஸுடைய குழப்பங்கள் அப்படின்றது. இது இப்னுல் ஜௌசி, ஏனென்றால் சூஃபியாக்கள் அவர் அதில் பிரதிநிதித்துவப்படுத்தி எடுக்கிறதே சூஃபியாக்களை சைத்தான் குழப்பில் இருந்ததா, 200-300 பக்கத்துக்கு என்ன செய்கிறார், எடுக்கிறார். ஏன், சூஃபியில் எதால் வந்தாங்க, உள்ளத்தை முஆலஜா பண்ணுறதுக்கு வந்தவங்க தான், சைத்தான் அதில் ஒரு வழியை திறந்து விட்டான், இந்த பக்கத்து ஆளை போங்க இதுவும் முஆலஜா தான் என்னது, அதில் ஒரு வழியை திறந்து விட்டான்னு நம்ம மனசில் பார்க்குறோம். அப்போ இது ஒரு மிக பிரதானமான பகுதி, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது கட்டம். சலஃபுகளும், சலஃபுகள் மட்டுமல்ல பல அறிஞர் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த வழி நேர்த்தியாக தெரிஞ்சதுனால நிறைய அழகான நூல்கள் விளங்கிட்டான். இப்போ சான்றோர்கள் பாடசாலை என்று சொல்லி தாருல்ஹுதாவால் ஒரு புத்தகம், சான்றோர் பாடசாலை என்று சொல்லி என்ன ஹசனுல் பசர் ரஹமஹுல்லாஹ்வுடையது, இந்த மாதிரியான நூல்கள், அதே போல் உலகப்பட்டின்மைன்னு சொல்லி அதாவது அபுதாது தயாலிசிட புத்தகம் தமிழில் மொழிபெயர்ப்பு வந்துரு, இந்த புத்தகங்கள் புகாரில நீங்கள் பார்க்கலாம், கிதாபு ரகாயிக்குன்னு ஒரு பாடமே, அதை எடுங்க, அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டு போயிட்டு பாருங்க, உங்களோட உள்ளம் அற்புதமான செய்திகளை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு விளக்கங்களை கொண்டு வந்து தரும், நீங்கள் எதிர்பாராத செய்திகளெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்யும், விளக்கங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இது இரண்டாவது கட்டம். அப்போது இரண்டாவது கட்டத்தில் முக்கியமான ரெண்டு பகுதி விளங்கிக்கொள்ளணும், செலவுகள் எப்படி இந்த மாலஜத்துல இதயத்தை அதாவது சீர் செய்வதில், அதாவது இதயத்தோட போற மாலஜான்னு சொல்றது என்ன, சீர் செய்வது பற்றி அதில் போராட்டம், அந்த அதை எப்படி கையாளுதல் என்ற விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க. மூணாவது, அதுல சைத்தான் எப்படி வழிகேட்டை என்ன செய்தான், உருவாக்கினான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், அதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம அதுல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து வார், சைத்தானுடைய இந்த சப்ஜெக்ட்ல மிக முக்கியம் சைத்தானுடைய பகுதி தான். நம்ம நல்ல பாதையில போயிட்டு இருக்கிற டைம்ல சைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் ஆஜராகிறான். இந்த ஹதீஸை விடவா, ஒவ்வொரு மெயினான நிகழ்வுல இந்த மீட்டிங் மாநாடு இதுல மட்டுமல்ல ஆஜராகிறதவன், இங்கே எலும்பினாலும் ஆஜராகிறது, சாப்பிட்டாலும் ஆஜராகிறது, எல்லா இதுலேயும் அவனுடைய என்னது ஆஜரான இருக்கு. அப்படியே எப்படி தப்புறது, எப்படி அவனுடைய சிந்தனைகள் எங்களில் கலக்குதா இல்லையான்ற ரசூ அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபி ஒன்றை எண்ணம் வைத்தால், தமன்னா நபி ஒன்றை சொல்லணும்படி எண்ணம் வைச்சா, அல்க ஷைத்தான் ஃபி உம்னியதி, அந்த எண்ணத்துக்குள் ஷைத்தான் தனது சிந்தனையை போட்டுருவான்றான் நபிக்கு. நபி ஒன்றை என்றார் இப்படி செய்வோம்ண்டு, அந்த எண்ணத்துக்குள்ளே
அந்த எண்ணத்தோட எண்ணமாக தனது சிந்தனை சைத்தான் என்ன செய்வான், போட்டுருவான். இப்போ நபிக்கு தான் நினைச்சது எது, சைத்தான் கலந்தது எதுன்னு தெரியாத ஒரு நிலை என்ன செய்யும் வரும். அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் அதனை மாற்றுகிறான். அந்த நபிக்கு பாதுகாப்பு, நபிக்கு என்ன பாதுகாப்பு, ஃபயன்ஸஹுல்லாஹ், சைத்தான் போட்டதை அல்லாஹு தஆலா மாற்றுகிறான், நல்லது அல்லாஹு தஆலா நிறைவேறச்சு. நபிக்கு என்ன அந்த பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். எங்களுக்கு அந்த பாதுகாப்பு தந்தானா இல்லை, நாங்கள் போராடும். ஈமான் தான் எங்களுடைய போராட்டம், ஈமான் தான் எங்களை. ஏன் வந்து ஒரு மூமினுக்கு ஹெஸ்னுல் முஸ்லீம் புத்தகத்தை பேர் வச்சாங்க, ஒரு மூமியுடைய அரணுண்டு கோட்டைக்குள்ள நம்ம நிற்கணும், சரியா, அந்த மாதிரி நிற்கிறது அதை அரணுண்டு வச்சாங்க. அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகளை சைத்தான் போடுகிறான்டா அப்படியே போயிட்டு. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதி போகிறேன், அது இறுதி பகுதி. என்னென்னா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சைத்தான் ஒவ்வொன்றில் ஆஜராகிறான்றதுக்கு ஆதாரம் இந்த பாவம் தொழுகை, இந்த ரெண்டு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிற உதாரணம். அந்த பதிவுக்காக சொல்கிறேன், பாவம் என்ன, பாவம் செஞ்சுட்டு இருப்பான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான். பாவம் செய்யாமிக்கிற சிறந்த நிலை, கொஞ்சம் கொஞ்சம் மனிதனுக்கு பாவம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பாவம் செய்கிறான் தௌபா செய்கிறான்னு சொல்லி ஒரு ரெண்டாவது நிலை, நல்லதா இல்லையா அதுவும். ஃபஸ்ட்டு சைத்தான் என்ன செய்வான்டா, செகண்ட் ஸ்டெப்பில் தான் நிற்கிறான், மூணாம் ஸ்டெப் கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்டா, சத்தியம் பண்ணி குர்ஆன் வசனத்தை சொல்லி ஹதீஸை சொல்லி தான் சைத்தான் வருவான். ஆதம் மனசில் அதுக்கும் தஃப்சீர் பண்ணி தானே வந்தான், அல்லாஹு தஆலா உங்களை தடுத்ததெல்லாம் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கணும் தான் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், தடுத்த நீ தங்கிடுவீங்கன்னு, சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதான் எங்களை லட்சியம் எல்லாம், அதுக்கு தான் அல்லாஹ் தடுத்து வச்சுக்கிறான்ட்டு சொல்லித்தான் மரத்தை என்ன செஞ்சான், நெருங்க வச்சான். விளக்கத்தை பார்த்தீங்களா, இதே விளக்கத்தை சேர்ந்து என்ன சொல்லு, நீ அல்லாவை அவமானப்படுத்துற, ஒன்றில் தௌபா செய், ஒன்றில் பாவத்தை விடு, அல்ல தௌபா விடு, எதை செய்வது, ஏன் நீ எல்லாம் அவமானப்படுத்துற, எத்தனை முறை பாவம், எத்தனை முறை இதுண்டு, இப்படியே சில கேள்விகள் கூட வரும், இப்படியே நடந்துட்டு இவன் எதை விடுவான், எனக்கு எதுலேயே சி தௌபாவை விட்டுருவான், பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு ஒரு நாளைக்கு ஒழுங்காக திருந்திட்டு என்ன செய்வோம், தௌபா செய்வோம்னு சொல்லி இதை விட்டுருவேன். அவன் பாருங்க சைத்தான் இந்த தௌபாவை கலட்டுறதுக்கு அவனுக்கு கொடுத்து இவன் என்ன செஞ்சுக்கோ ரிவர்ஸில் பேத்திருக்கணும், சரியா, ஆனால் இந்த பக்கத்தால் கொண்டு வந்துடுவான், இது சைத்தாண்ட வேலை. இதே மாதிரி ஒருத்தன் தொழாம இருப்பான், தொழ ஆரம்பிச்சுடுவான், தொழ ஆரம்பித்தா சைத்தான் நீங்கள் நினைக்கிறீங்க அவனை தொழாமாக்குவாண்டு, தொழுகையை கூட்டுவான் அவனுக்கு, நினைக்கிட்டா தொழுகை கூட்டு 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 கூட்டி அவன்கிட்ட ஒரு பலகீனத்தை கண்டுபிடிச்சிப்பான் தானே, இவர்கிட்ட எந்த பிரச்சனைக்கு, அவனுக்கு எல்லா இடத்துல காயுதா உண்டு தான், இவர்கிட்ட பலகீனம் என்ன, இவர் வந்து எங்கே போனாலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார், ஓகே அது மட்டும் போதும், அது எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதை எடுத்து வச்சுக்கொள்வாங்க, ரைட், இங்கே அடையாளப்படுத்தணும். அப்போ என்ன செய்யறது, நிறைய தொலை வச்சு நிறைய தொலை வச்சு கொண்டு, இப்படிதான்டா எனக்கு விளங்குது, பள்ளி இமாமும் ஒழுங்காக தொழுகிறார் இல்லை, முஹர்தீன் ஒழுங்காக தொழுகிறா இல்லை, இந்த தலைவர் ஒழுங்காக தொழுகிறா இல்லை, நம்ம தான்டா கூட தொழுகிறோம், இது நம்ம வராததுனால நமக்கு அப்படி விளங்கி இருக்குது அப்படின்ட்டு இவரே பேசுறது. எப்படி, உண்மையிலேயே நாங்கள்லாம் பாவத்தில் இருந்தவங்க, பாத்தில் இருந்தவங்க, ஒரு காலத்தில் குடித்தவங்க, அப்படி செஞ்சவங்க, இப்படி, ஆனால் இன்றைக்கு உங்களெல்லாம் பார்க்கல எனக்கே வெக்கமாக இருக்குது, சரியா, அவங்களுக்கு வெக்கமாக ஐயா இருக்குது, உண்மையில் அவர் சொல்லக்கூட அவங்க இஹ்லாஸ் உள்ளவங்களா இருந்தால் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுன்னு அவங்க பணிஞ்சு கொள்வாங்க, இவனுக்கு பெருமை பிடிச்சிடும். அவங்க பணிஞ்ச உடனே சைத்தன் பார்த்தியா, நான் சொன்னது உண்மையா இல்லையா, இந்த பண்ணிக்கிறாங்க பார்த்தியா, ஏன்னா ஒரு மூமின் பணிஞ்சிக்கிட்டு தானே இருப்பான், அதோட இவனுக்கு அது பள்ளமாகிடும். ஒரு வருஷத்தில் அவர் பள்ளித்தலைவர் யார், இவர் வந்து என்ன பள்ளி, அது இந்த நிலைமைகளை சைத்தான் உருவாக்குறான், பெருமையில் அடிச்சு விட்டான், ஒன்றில் இங்கே எடுப்பான் அல்லது அந்த பக்கத்தால் என்ன செய்வான், சைத்தான் எடுத்துருவான். இந்த மாதிரியான தர்பியாக்கள்ல கவனமாக இருக்கு, இது சைத்தானிய தர்பியா, இது வந்து சைத்தானிய தர்பியான்னு. இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ புதுசாக தர்பியா கொடுக்குறாங்களாம்னு சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்து அச்சமுடுறது வேண்டி நைட்டில் பேத்து ஜனாசா மையவாடியில் கபரு தோண்டி உள்ளு படுக்க வச்சுக்கிறான், உள்ளுக்கு படுக்க வச்சு இப்போ மலக்குமார்கள் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்றாங்க, மலக்குமார் வராங்க, அவன் பயம் ஏற்கனவே இருட்டு பயத்தில் வைக்கிறான், சரியா, கபருக்குள்ளே வைக்கிறான் தானே, மலக்குமார்கள் இப்போ உங்கள்கிட்ட வராங்க விசாரிக்கிறாங்கன்னு, அவன் இப்போ பயந்தான், ஏன்னா அவனு பயம் என்னண்டா, இந்த தர்பியா எப்போ முடியும், நம்ம அதுலேருந்து வெளியே வரணும், ஏன்னா எங்களோட மக்கள் ஜனாசா குழு பண்ணுறதுக்கு கூப்பிட்டா கூட போகமாட்டாங்க, பா கொஞ்சம் சேம்பிளுக்கு என்ன செய்வோம், அந்த செஞ்சு காட்டுறதுக்கு கூப்பிட்டா கூட நீங்கள் இப்போ கண்டுருவாங்க, அவனுக்கு பயம் அதை கடைசி கமனாக்கி பண்ணி ஒரு மனுஷனுக்கு இயல்பாக வரும் அது. இதே மாதிரி ஒரு சிந்தனை வந்து அவர் நைட்டில் பயிற்சி கொடுக்குறாங்க, என்னடா பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு பயம் வரணுமா, இந்த பயத்தையா இஸ்லாம் சொல்லுது, எது இருட்டுக்கு பயம், சிங்கத்துக்கு பயம், புலிக்கு பயம், அது புத்தி, அது இருந்தால் தான் நீ புத்தி உள்ளவன், இன்னமின ஷஜா அத்திமா தக்துல், வீரத்தில் சிலது உன்னை கொல்லும், அடிப்படை வீரத்தில் சிலது உன்னை கொல்லும், முழுசான வீரம் இருக்கப்பட, கொஞ்சம் வீரம் தான் இருக்கணும், அதிக வீரம் ஒன்றும் அழிச்சு பேத்துரும், வீரன்னு பேர் எழுதிடுவான், நீ வாழ்க்கையெல்லாம் பேத்துரும், சரியா. அப்போ இந்த அடிப்படையில் இதை கொண்டது தக்குவான்னு பயிற்சி என்று சொல்லி செஞ்சுட்டிருக்கிறாங்க. இப்போ நிறைய இளைஞர்கள் திடீர்னு லைட்டை ஓ பண்ணிடுறது, என்னடாடா பக்தியா, லைட்டெல்லாம் ஓ பண்ணி போட்டு துவா கேட்டுட்டு அல்லாஹ் அது அப்போ ஓ பண்ணால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காது. அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு அவ்வளோ பக்தி வர்றதுக்கு காரணம் இல்லை, இது இல்லை, லைட் இல்லாத சஹாபாக்களோட பக்தி வந்து இந்த லைட்டில் தான் இது. அப்போ பாருங்கள் மனிதனுடைய தர்பியா இந்த மாதிரியும் போகக்கூடாது,
இது எங்க போயிடும்? சுஃபியான தௌரி சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பாவங்களா ஈமானான்னு வந்தா எனக்கு ஈமான் தான் முக்கியம், இங்கே பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான், ஈமான் போனா அந்த மன்னிப்புக்கான சான்ஸே என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். இது ஈமான கொண்டு போயிடும், இந்த நம்பிக்கையில என்ன செஞ்சிடும், ஈமான கொண்டு போயிடும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான பகுதியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் தஃபாவுல், தஃபாவுல் என்றால் எனக்கு என் ஈமான் மூலம் என் ஈமானுடைய அளவு எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணை என்னோட இருந்துட்டு இருக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கும். அதனால தான் குஃபுர்ல சேர்க்குது இஸ்லாம், எதை அதாவது அல் குனூத் மின் ரஹ்மத் இல்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில ரஹ்மத்து, இந்த ரஹ்மத்துல நம்பிக்கையில பார்த்து அல்லாஹ் யாரோட சம்மந்தப்படுத்தி சொல்றான் தெரியுமா, நபிமார்கள் மலக்குமார்கள் சஹாபாக்களோட சம்மந்தப்படுத்தி இல்லை, தனக்கு தானே அநியாயம் இழைத்து கொண்ட எனது அடியார்களே என்றான். யாரப்பா சொல்றான், உலக மகா பாவிகள்ட்ட அல்லாஹ் சொல்றான். இது சம்மந்தப்படுத்தினது அல்லாஹ் நபிமார்கள்ட்ட இல்லை, சஹாபாக்கள்ட்ட இல்லை, தாபீன்கள்ட்ட இல்லை, சம்மந்தப்படுத்தினது உலக மகா பாவிகள்ட்ட அல்லாஹ் சம்மந்தப்படுத்தினான், அநியாயம் இழைத்து கொண்டவர்களே ரஹ்மத்துல நம்பிக்கை இழக்கவனாண்டு. அப்போ இங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு மூமினுக்கு ஈமானுடைய சொட்டு வாடை அடிக்கிற இடத்திலும் இருக்கும். அவன்கிட்ட அவ்வளோ அவன்கிட்ட ஈமான் இருக்கான்னு அவனே யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனோட என்ன செய்யும், இருக்கும். இதுல நம்பிக்கை இழப்பது தான் அந்த சொட்டு ஈமான் எடுத்துரும். இதுல நீங்க நம்பிக்கை இழந்தீங்கன்னா அந்த ஈமான் என்ன செஞ்சிடும், எடுத்துரும். ஏண்டா குர்ஆன் வசனம் என்ன, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிர்கள் தான் என்று குர்ஆன் வசனம். அப்போ இந்த இடத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மூமின் எவ்வளவு போராட்டத்தை அடைந்து விட்டாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பானான் கேலி அளவு வரக்கூடாது. இந்த பேசிக்கா உள்ளத்தை நீங்க வச்சுக்கணும், இதை உங்கள்கிட்ட யாரும் பயன்படுத்த விடக்கூடாது. இதுதான் போலி ஆன்மீகம் உருவாகின இடம், இதுதான் போலி ஆன்மீகம் உருவாகிய இடம். இதுதான் மக்கள் மக்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த புனித வெள்ளி என்று சொல்லி உருவாகினது எல்லாம் எதுல இருந்து, இது இந்த இந்த இடத்தை பாதுகாக்க, வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார். எங்களுக்கு அந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரி ஒருவர் இந்த வசனத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சம்பவம் நம்ம சொல்லிக்கிறோம் சரியா, அந்த முக்கியமான இந்த வசனத்தை படித்ததுலேருந்து அவர் மன்னிப்பு கொடுக்க போயிட்டு அவரால் அந்த குரஸை தூக்க முடியாமல் போயிட்டு, ஒரு முஸ்லீம் சிறுவன் அப்படி பங்கிட்டு இருக்கிற வேறு கொடுக்கல, வேறு மத குருவனால கேட்டு படிக்கிறாரு, வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர மன்னிக்கக்கூடியவன் வேறு யாருன்னு அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் மன்னிக்க தகுதி இல்லைன்னு, அந்த உள்ளத்தை அவருக்கு ஆட்டுது. இறுதியாக அவரது அந்த மாதிரியான ஒரு நாளில் அதை தூக்குற டைமில் அவரோட மனசு வரல வச்சுட்டு போயிட்டாரு, ரூமில் போய் தழுகிறாரு, வமையஃபிரு துனூப இல்லல்லாஹ், அவருடைய கருத்தரை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார், உள்ளத்தை ஆட்டுது, இஸ்லாத்துக்கு வராரு இந்த வசனம். அப்போ இது ஒரு மூமின் நம்பிக்கைக்குரிய இடம். இந்த இடத்துல உங்களை யாரும் போலி ஆன்மீகத்தின் பேரிலோ உபதேசங்களின் பேரிலோ அல்லது உங்களை தாழ்த்துகின்ற பேரிலோ உங்களை நீங்கள் ஒரு சொட்டு ஈமான் இருந்தாலும் சொர்க்கத்துக்கான சந்தர்ப்பத்தை அவன் உங்களோட என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையை நம்ம விட்டுறக்கூடாது, இந்த அடிப்படையை விட்டுறக்கூடாது. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை அல்லாஹுத்தால உங்களை அழிக்கிறதுக்கான அடையாளம்னு நினச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் சோதிக்கப்படுற, நீங்கள் ஈமான் இல்லாத உச்சகட்டத்திலேருந்து சோதிக்கப்படுறீங்கன்னா அல்லாஹ்வுடைய சொட்டு கருணை உங்களோட உண்டுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நீங்கள் உச்சகட்ட பாவிகளாக இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா, உபை உங்களுக்கு தெரியும் உபைபுனு சலூல், அல்லாஹ் சோதிக்காமல் ரசூல்லாங்களை இமாமா வச்சு அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்தி அனுப்பிவிட்டான் உலகத்தில், ஏன்னா அவனுக்கு தண்டனை மறுமையில் சோதிக்கலை. அல்லாஹுத்தாலா உங்களை கொடுக்கணும்னு நினச்சா சோதிச்சிருவான், உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரஹமத் இருக்கேன், ஏ ரசூல்லாவோட மனைவிக்கு அவதூறு சொல்லி ஓதி யுத்தத்தில் 300 பேரை கூட்டிட்டு போய் இஸ்லாத்தை அழிப்பதற்கு பாடுபட்ட அபூஜகல் அபூ லஹபை விட நயவஞ்சகத்தனமாக செயல்பட்டவன் யார், மதீனால. நீங்க மக்கால் அபூஜகல் அபூ லஹப் பேசுவீங்கன்னா மதீனால யாரு, மதீனால எதிரே நீங்க யாரை நினைப்பீங்க, உபை பின் சலூல், தொழிக்க போனது யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை காட்டிக்கன்னு அந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு சோதனையை கொடுக்கலையே, சஹாபாக்கள் மாறி வாழ்ந்த சஹாபாக்கள் வந்து மஸ்ஜித் நபவியில் என்ன, அதாவது அந்த முஸ்லிம் அந்த பக்கையில் அடக்கப்படுறதுக்கு ஜனாசா தொழுகை நடக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டா இல்லையா, அப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்து கண்ணியம்னா அது கண்ணியம் அல்ல, ஆனால் இந்த உலக ரீதியாக பார்க்குற டைமில் கண்ணியத்தோடு போயிட்டான். அப்போ அல்லாஹ் அவனை சோதிக்கலை, ஏன், அல்லாஹு தஆலா என்னது குர்ஆனில் சொல்லிட்டான், இதை பெருதிப்படுத்துவதற்காக பொறுப்படுத்தானே அவனுக்கு கடுமையான வேதனை ஒன்று உபைபுன சொல்வது பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த உலகத்தில். அதனால் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க, பாவத்தால் தான் சோதிக்கப்படுறீங்க, பிள்ளைகளால் தான் சோதிக்கப்படுறீங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை அது. எதனாலண்டா, நீங்கள் உணர்வதற்காக, நீங்கள் விழிச்சு கொள்றதுக்காக அல்லாஹ்வுடைய ரஹமத். நீங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவரை சோதித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த உலகத்தில் ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறான்டா, நீங்கள் நினைக்க வேணா அவனை கெட்டவனாக்கி எல்லாம் முடிச்சுட்டான் இல்லை, அவனை உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுத்துட்டான்.
நீங்கள் என்ன நினைக்கிறோம்னா உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துரு. அதே நிலைமையில் மௌத்தாகினா தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவனை என்ன நடந்துட்டாலும் அல்லாஹுத்தால அவனுக்கு உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான். ஏனடா அல்லாஹுத்தால சொல்கிறான், அஹதுநாஹும் பில் பஸா இவ்வர்ராஹி லஅல்லஹும் யத்தர்ராஹும். நாங்கள் அவர்களை கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் புடித்தோம் சோதித்தோம் தெரியுமா, பணிய வேண்டும் என்பதற்காக. ஃபிரௌனுக்கே அல்லாஹுத்தால சொல்கிறாங்க, மறுபடி சொல்கிற சந்தர்ப்பத்தில் சொல்கிறான், நாங்கள் ஞாபகப்படுத்தியதை அவர்கள் மறந்த பொழுது வானம் பூமியுடைய ரஹமத்துக்களை திறந்து விட்டோம் என்றான். எப்போ தண்டிக்கணுமன் நினைச்சோடனே ஃபுல்லாக ரஹமத்தை கொடுத்து சோதனையெல்லாம் இல்லாமாக்கி மறக்கழிச்சிட்டோன்ட்டான். திருந்தணுமன் நினைக்கணும் அல்லாஹுத்தால சொல்கிறான், நிறைய சோதிச்சோணுன்றான். நினைச்சு ஃபிரௌனுக்கே என்ன கிடச்சிது, சோதனை தான் கிடைச்சது திருந்துறதுக்காக. இந்த பாயிண்ட்ல நீங்க வெளியே போயிடக்கூடாது. ஏனென்றா ஈமானோடு இருந்து நம்ம வேற விஷயங்கள்லாம் யோசிப்போம். இதில் நினைச்சு பாருங்க, இப்போ சில மக்கள் வந்து பொருளாதார நெருக்கடிகளால் பல விஷயங்களால் தங்களோட குடும்பத்து விஷயங்கள்லையோ இல்லை மார்க்க விஷயங்கள் ஏதோ சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி நடக்குது, என்ன இப்படி, இந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. அல்ல அவங்களை சோதிக்கிறாண்டாலே நீங்கள் அவசர அவசரமாக மார்க்கத்தின் பக்கம் நெருங்கணும். உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு எந்த சோதனை வந்தாலும் அதை நான் அல்லாஹ் போல்வேன். மூணு விஷயத்தில், ஒன்று அது என் தீனில் வரலைன்றது, அது என் தீனில் என் தீனை குழப்பலை, தீனில் நல்லா ஆயிக்கிறேன், தீனை கூட்டிக்காது. ரெண்டாவது இதைவிட பெரிய சோதனை வரலை என்று, இதைவிட பெரிய சோதனை வரலை என்று. மூன்றாவது இதில் எனக்கு சபர் வந்ததே என்று, இதில் எனக்கு அல்லாஹ் சபரை தந்தானே என்று. மூணு சோதனையிலையும் எந்த சோதனை வந்த இந்த மூன்று நிலை என்ன என்ன செஞ்சிருது, என் தீனுக்கா அல்லாஹ் எனக்கு தந்ததுக்கு நான் புகழ்ந்துடுறேன் அல்லாவை. சுபஹான, நினச்சி பாருங்க, அன்னஹா லம் தக்குன் ஃபி தீனி, என் தீனில் அது இருக்கல்ல. வ அன்னஹா லம் தக்குன் அக்பரமின், அதை விட பெரிதாக என்ன செய்யலை அது இருக்கல்ல. வ இன்னி உல்ஹிம் து சபரஃபிஹி, அதில் எனக்கு பொறுமை என்ன செஞ்சது இல்ஹாம் பண்ணப்பட்டதுன்றான். இதுதான் ஒரு மூமினுடைய பார்வை. இதை விட்டுட்டு வேறு மாதிரி போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மனிதர், அல்லாஹ்வுடைய அருள் செல்வங்கள் எல்லாம் துறக்க முடிந்த தகுதியில் இருந்த மனிதர். கஃபனுக்கு பணம் இல்லாமல் அரவாசி துண்டோடு அடக்கினாங்களா இல்லையா முஸ்அப் இப்னு உமைர்? கஃபன் போடுறதுக்கு பணம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நினைச்சாங்களா, ரசூல் என்னை தோழர் அடக்கிறதுக்கு கஃபன் போடுறதுக்கு பணம் இல்லையே, அல்லாஹ் உதவி எனக்கு இல்லையே நினைச்சாங்களா? அதாவது அவ்வளோ பெரிய ஒரு யுத்தம், அவ்வளோ அல்லாவுக்கு சார்பான, இதில் அல்லாவுக்கு அவ்வளோ செல்வ செழிப்புகள் எல்லாம் ரோம பாரசீகத்துக்கு கொட்டின அல்லாவுக்கு ரசூல் அவங்களுக்கு ஒரு கஃபன் துணி கொடுக்கறது அல்லாவுக்கு ஒரு பெரிய விஷயமானு கேட்குறேன். ஈமானுக்கான சோதனை அது. நீங்கள் எந்த தரத்தில் ரப்புடைய நம்பிக்கை வச்சுக்கிற சோதனை, ஒரு ஹாஃப் கஃபன் துணி, முகத்தை மூடினா கால் திறக்கும், காலம் மூட்டா முகம் திறக்கும், என்ன படிப்பை நம்ம பெறணும் அதில். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதர், அவரோடு இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். அதுக்கு ஹாஃப் துணி ஒரு கஃபன் வாங்குறதுக்கு ரசூலாங்களுக்கு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் அடக்குறாங்கடா. ரசூலாங்களோட ஈமான் எந்த அசைவு ஏற்படுத்தலைன்னா விளக்க மார்க்கத்தை பற்றி அறிவு விளக்கமும் ஞானமும் அவ்வளோ அட்டிப்படையோடு இருந்திருக்கு. இது இதுதான் அடையாளம் அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொல்லி. அப்போ இந்த இந்த புரிதல் அல்லாஹுத்தால என்னை இதில் வைக்கிறான்னு சொன்னால் இதுக்கான ரீசன் என்ன, தண்ட தோழர்கள் மௌத்தாகிற டைமில் கடனிக்கான்னு கேட்குறாங்க, கடன்டா தொழுவிக்காமல் போயிடுறாங்க ரசூல்லாங்க. அந்த லெவலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் என்ன நினைக்கிறது, இதை வச்சு ரசூல்லாங்க அல்லாஹுத்தாலா எனக்கு என்ன செய்யலை, பெரிய அளவு பொருளாதாரம் தரல இருந்தா, அதெல்லாம் ரசூலாக நினைக்கவே இல்லை. சோதனை இப்படி தான் என்ன செய்ய வந்துட்டு இருக்கும், வெற்றி என்று ஒன்று அல்லாஹுத்தாலா வச்சுக்கிறான். அது எந்த இடத்துல எப்போ கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி என்ற சூழ்நாங்களை மக்கால் நுழைஞ்சா வெற்றி அவ்வளோதான். அப்ரஹாட படம் வரலை, அப்ரஹாட படம் வந்துச்சு அல்லாஹுத்தால காபத்துள்ளாவ 360 சிலை இருந்து என்ன செஞ்சான், காப்பாத்தினான். அது மக்கத்து மக்களுடைய மனசில் இருக்குது, இவர் உண்மையாக அல்லாவுடைய தூதராக இருந்தால் காபத்துள்ளாக்குள்ள என்ன செய்வார், வருவார், சிலைகளை உடைச்சாலும் அல்லாஹுத்தாலா என்ன செய்வான், பாதுகாப்பான். ரசூல்லாங்க அதை செஞ்ச உடனே அந்த அந்த ஒன்று தான் அடையாளம், அந்த ஒன்று அல்லாஹ் லேட்டாக்கினா கொஞ்சம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவி என்றா அல்லாட உதவி வந்த வரைத்தன்னா சேத குருன ஃபீதின்ல அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைஞ்சது எப்போ, ரசூலான பிரச்சாரத்திலையா அல்லது ஜிஹாத் அதெல்லாம் இல்லை, கூட்டம் கூட்டமாக நுழைஞ்சது அப்போ தான் அந்த அல்லாவுடைய சைன் வந்து. அது வரைக்கும் போராட்டம், அது வரைக்கும் போராட்டம், அது வரைக்கும். இதுதான் ஒரு முஃமினுடைய அந்த இஸ்திப்ஷாருல் முஃமின். அதனால தான் சொல்கிறேன், எப்பயும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர், உங்களை சூழ உள்ளவர், எந்த நிலையிலும் அல்லாவின் மீது உங்களுக்கு ஒரு துளி கலங்கம் வர்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தாதவராக உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது உங்களோட உள்ளத்திலிருந்து சொட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற கடைசி நேரத்திலும் ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்தான் என்று நினைக்கிறோம். ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்த நினைக்கிறோம். நினச்சி பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியாகிறாரு, எப்படி சொல்கிறாரு, என்னை சிறையிலிருந்து வெளியெடுத்ததன் மூலம் எனக்கு உபகாரம் செய்து அல்லாவுக்கு எல்லா புகழும். சிறையில் போட்டதும் அல்லாவுடைய விதி தானே, அதை சொல்லலை, அதை சொல்லலை, அது தன் பாவங்களோ தன் பலகீனங்களோடு காரணம். அல்லாவுடைய அதப்பை பாருங்க, அல்லாவோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, அவனே எனக்கு உணவளிக்கிறான், அவனே எனக்கு குடிக்க தருகிறான்,
அவனே என்னை நோய்வாய்ப்பட்டால் குணப்படுத்துகிறான், அவனே என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான் சொல்லலை. நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான். ஆனால் இந்த சங்கையற்ற வார்த்தைகள் எங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட வருதா இல்லையா? அல்லாவுடைய விஷயத்தில் சங்கேற்ற அல்லா ஏதோ தெரியாது, நம்மளே சோதிக்கிறான் இன்ஷா அல்லா தூரம் அப்படின்னா இது குஃபுரான வார்த்தை. நீங்கள் அல்லாவோட கண்ணியத்தை என்ன செய்யலை, நினைக்கவே இல்லை. அல்லா உங்களுக்கு எங்கேயோ வச்சிருப்பான், உங்களோட வார்த்தையால் நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க. உங்களுக்கு சோதனை தார நேரத்தில் இப்போ ரசூல்லாங்களுக்கு அந்த நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த கபன் மாதிரி ஒரு சோதனை வைங்களே, அல்லா உங்களை வந்து எங்கேயோ ஒரு அந்தஸ்தில் வச்சிருப்பான். நீங்கள் அதை விளங்காமல் வார்த்தைகள் என்ன செய்வீங்க, கொடுங்க, நல்லா உதவி அவசரப்படுத்திடுவான். ஏன், உங்களோட ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நல்லா உதவி அவசரப்படுத்திடுவான். இது உங்களுக்கு தேவையா? நீங்கள் உண்மையான ஈமான் உள்ள யாவெல்லாம் எனக்கு உதவித்தான், ஆனால் ஆஃபியத்தோட நீ எப்போ பொருத்தப்பட நினைக்க அப்போ கொண்டு வந்து எனக்கு என்ன செய்ய சேர்த்து ரெண்டு கேட்டு அல்லாவுடைய மசீகத்திலே அல்லாவுடைய அந்த நாட்டத்திலேயே போற. இமாம் இப்னு ஜோசி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு கேட்டதை தந்தால் ஒரு திருப்தி, அதை தராது விட்டால் ரெண்டு திருப்தி. தந்தது நான் கேட்டது, தராதது அவன்ட முடிவு, அதனால் எனக்கு ரெண்டு திருப்தி என்றாங்க. இந்த மாதிரியான ஒரு ரிதா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பலம், ஒரு சக்தி எங்களுக்கு வர வேண்டும். இந்த தர்பியா மாலஜத்துல் கல்பில் அச்சாணி இது, அத்திவாரம். இந்த அத்திவாரம் எந்த நிமிடத்திலும் உபதேசம் கூட எதுவும் கேட்காமலே எங்களுக்கு என்ன செய்யணும், மிக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடிப்படைகளை சிறப்பான முறையிலே புரிந்து உபதேசங்களை உள்ளே நிறுத்தி உறுதியோடும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த பண்பாட்டையும் பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் படைப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.